श्रीभगवानुवाच अशोच्यानन्वशोचस्त्वम् प्रज्ञावादांश्च भाषसे गतासू न गतासूंश्च नानुशोचन्ति पण्डिताः பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து இப்போ அர்ஜுனனுடைய ப்ராப்ளமாக அட்ரஸ் பண்ண போகிறார் ஸோ ப்ராப்ளம் ஹியூமன் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துனாக்க நமக்கு வந்து ரெண்டு விதமாக நம்ம எனி ப்ராப்ளம் நமக்கு வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை வந்து ரெண்டு விதத்தில் நம்ம வந்து அதை கையாளணும் ஒன்று வந்து என்ன அப்படின்னாக்க அப்போது அந்த ப்ராப்ளமும் நம்ம எப்படி சால்வ் பண்ண அதுதான் இமீடியட் ஃபோக்கஸாக இருக்கணும் சரியா எல்லா ப்ராப்ளத்துக்கும் வந்து அஜ்ஞானந்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இருக்கிற சால்வ் பண்ண வேண்டிய ப்ராப்ளத்தினுடைய விஷயத்தை வந்து அவுட் ஆஃப் சைட் பண்ணக்கூடாது அப்போது இதை எப்படி ரெண்டாக பிரிக்கலாம் அப்படின்னா டாப்பிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அப்படின்னு பிரிக்கலாம் டாப்பிக்கல்னால் என்ன அந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் நினச்ச மாதிரி கிடைக்கல அப்படிங்கிறது வந்து என்னுடைய ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன் ஆர் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணியும் யாரோ ஏதாவது சொல்லிட்டா இல்லை நம்ம செஞ்ச ஒர்க்கை வந்து யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணலை இந்த மாதிரிலாம் மனசு வந்து கடந்து நம்மளுக்கு பெயின் கொடுக்கறது அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் இருக்குது இல்லையா எதனால் இது நடந்தது ஆர் யாருனால இது நடந்தது இப்போ என் மனசு எப்படி தவிக்கிறது இது இருக்குது இல்லையா இந்த இது வந்து டாப்பிக்கல் ப்ராப்ளம் இந்த டாப்பிக்கல் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு எதாவது ஈடு கட்ட முடியும்னா நம்ம எங்கேயாவது இம்ப்ரூவ் பண்ணுன்னா இம்ப்ரூவ் பண்ணலாம் இல்லை நம்ம சைடு தப்பு இல்லைன்னா நம்ம சைடு தப்பு இல்லைன்னு எடுத்த வாழ்க்கை சொல்லலாம் இல்லை சம்டைம்ஸ் நம்ம வந்து கோபப்படுறதுனால விஷயம் வந்து பெட்டர் ஆகும் அப்படின்னா இப்போ கோபமும் படலாம் இல்லை முன்னூத்தர் மூலமாக அதை சொல்லி சால்வ் பண்ண முடியும்னா அதை வச்சு சால்வ் பண்ண இதெல்லாம் டாப்பிக்கெல்லாம் நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணணும் வேதாந்தம் படிக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் நம்ம இனிமேல் பார்க்கக்கூடாது நம்ம வந்து அஜானத்தை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் நோ இது வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு தான் இருக்கணும் ஆஸ் யூ வேர் யூ வில் பி எப்படி பண்ணியிருந்தோமோ இதே மாதிரி பண்ணணும் சரி ஆனால் அந்த ஒரு டாப்பிக்கல் ப்ராப்ளம் வந்து வரும் நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம் அதை சால்வ் பண்ணிடுவோம் ஆனால் அதில் அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்க அந்த டாப்பிக்கல் ப்ராப்ளம் வந்து ஏன் ப்ராப்ளமாக இருந்தது நமக்கு இப்போது நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி அஞ்சு வருஷம் முன்னாடி அந்த அந்த நாளில் அந்த விஷயத்தில் அந்த ஒரு காலகட்டத்தில் பூதாகரமாக கத்தால் க கண்ணு முன்னாடி நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்கும் நம்ம நில கொலைஞ்சு போயிருப்போம் இல்லையா எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று ஒன்று ரெண்டு இருக்கும் அந்த மாதிரி ஆனால் இப்போ அதை பற்றி நினச்சா சிரிப்பாக வரும் ஐயோ அதுக்காக இவ்வளோ பண்ணிட்டோம் அப்படின்னு ஏன்னா அந்த பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனை இருக்கும்போது நிம்மதியாக ஆனந்தமாக சாந்தமாக இருக்கக்கூடிய நான் அப்படின்ற ஒரு வஸ்து இருக்கு இல்லையா அந்த நான்ன்ற வஸ்து சாந்தத்தையும் நிம்மதியும் ஆனந்தத்தையும் இந்த ஒரு மனிதனால் இந்த ஒரு சூழ்நிலையினால் இந்த ஒரு விஷயத்தினால் அது இழந்த வண்ணம் இருப்பதனால் அது பெரிய பூதாகரமான பிரச்சனையாக இருக்குது என்ன தான் சொல்லுங்கள் நமக்கு மனசு ஏதாவது கடந்து அடிச்சுண்டுதா ஆப்கானிஸ்தானில் அப்படி ஆகிடுது அதுக்கப்புறம் சூசைடு பாம்பில் வந்து ஒரு நூறு பேருக்கு மேலே செத்து போயிட்டா ஏதாவது ஆச்சா நமக்கு இதவா சொல் ஏன் நமக்கு ஆல சி ஆகணுமா ஜி ஆகணுமா ஜி இனிமேல் எல்லாத்துக்கும் உலகத்தில் என்ன நடந்தாலும் நான் ஓன்னு ஒப்பாரி வைக்கணுமா அப்படி சொல்லலை ஆனால் அந்த ஒன்று அந்த சென்சிட்டிவ் மைண்டு இருக்கணும் அதை வளர்த்துக்கணும் அதுக்குன்ட்டு சென்சிட்டிவ் மைண்டுனால் எல்லாத்துக்கும் அழகு சென்சிட்டிவ் மைண்ட் இல்லை ஃபீல் பண்ணுறது இருந்தாலுமே நம்ம என்ன தான் ஃபீல் பண்ணாலும் நமக்கு ஒரு பிரச்சனை வந்து இல்லை ஆப்கானிஸ்தானில் நூறு பேர் பாம்பு பிளாஸ்டில் செத்து போனாது வருஷ அது ப்ளஸ் என்னுடைய குழந்தைக்கு காலில் அடிபடுறது இதில் எது வந்து நமக்கு பெருசாக தெரியும் குழந்தைக்கு காலில் அடிபடுறது ஏன் அந்த குழந்தைக்கு ஒரு காலில் வந்து சிராய்ப்போ ரத்தம் கொட்டுறதோ இல்லை ஒரு ஹேர்லைன் கிராக் ஓஜி அதெல்லாம் சொல்லாதீங்க

எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் நம்ம அஃபெக்ட் ஆகிறோம்ல இன்டெர்னலாக அஃபெக்ட் ஆகிறது இல்லையா இன்டர்னலாக அஃபெக்ட் ஆகும்போது நம்ம என்ன ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணணும்னா இந்த ஐ நான்ன்ற விஷயம் வந்து எங்கு ஆழமாக பதிந்து இருக்கிறதோ எங்கு ஆழமாக சேர்ந்து இருக்கிறதோ அந்த இடத்துல பாதிப்பு வந்து அந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ எனி ப்ராப்ளம் டாபிக்கல் ப்ராப்ளம் அதை டாப்பிக்கலாக சால்வ் பண்ணும் ஒருத்தரோட சண்டை போட்டுட்டோம் அப்படின்னா அவள் சொல்கிறத தப்பை எடுத்து சொல்லணும் இல்லை சால்வ் பண்ணணும் அந்த ரிலேஷன்ஷிப் முக்கியம் அப்படின்னா நம்ம சாரி சொல்லணும் அது எதாவது காம்பன்சேட் பண்ணணும்னா காம்பன்சேட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் உலகியல் விஷயத்தில் என்ன பண்ணணுமோ அதை பன்னெண்டு தான் இருக்கணும் புரியுதுதான் ஆனால் இப்போது ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு மிக்ஸி கீழ் வந்து உடஞ்சிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறவன் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கா அது கீழ் வந்து உடஞ்சி போச்சு அந்த மிக்ஸி மனசை கடந்து துடிக்கிறது உடனே வந்து மனசு துடிக்கிறது டாபிக்கல் ப்ராப்ளம் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் அக்யானம் முதல்ல போய் என்ன பண்ணும் ஒன்றும் அதை ரிப்பேர் பண்ணும் இல்லை புதுசு வாங்கணும் அப்புறம் என்ன பண்ணும் அது யார் கொடுத்தாலும் அவளுக்கு ஃபோன் பண்ணி கை தவறி எடுத்து கீழே உந்துட்டு ஆனால் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு இந்த புது மிக்ஸிலையும் நீ கொடுத்த மிக்ஸியே நான் பார்க்குறேன் இதெல்லாம் சொல்லலாம் நோ ப்ராப்ளம் ஓகே பட் அந்த மிக்சி உடஞ்ச உடனே ஒரு ஷாக் ஒன்று ஏற்படும் நமக்கு இந்த ஷாக் எதனால ஏற்படுறது அப்படின்னா பிரிய வஸ்து இந்த விஷயத்தை எல்லா உலகத்தில் நடந்து டெஃபனட்டாக எவ்ரிடே ஒரு இன்ஸ்டென்ட்ஸாவது நடக்கும் ஒரு இன்ஸ்டன்ஸும் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஊரை விட்டு ஓடி போய் எங்கேயாவது உட்காந்துக்கிறோம் அது நடக்கும் ஏதாவது ஒன்று நடக்கும் நடக்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம வந்து கவனிக்கணும் அந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளத்தை வந்து சங்கராச்சாரியர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம்னா அகம் ஏஷாம் மம இவைகள் என்னுடையது இவர்கள் என்னுடையவர்கள் இது ரெண்டும் பிறக்கிறதுக்கு காரணம் என்ன நான் தான் காரணம் நான் எனக்கு இந்த பொருட்கள் என்னுடைய மக்கள் என்னுடைய மக்கள் என்னுடைய பொருட்கள் சரியா அப்போ என்னை யாராவது எதாவது சொல்லிட்டாலோ என்னுடைய உடைமைகள் வந்து தொலைஞ்சு போனாலோ இல்ல என்னை சார்ந்தவர்களுக்கு எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல வாழ்க்கும் ஆகக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி மக்கள் இந்த இடத்துல எங்க டச் பண்ணாலும் நம்மளுடைய நிம்மதியானது போய் தர்மா தர்மத்தை வந்து தாண்டி போற அளவுக்கு கூட நம்ம பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ டாபிக்கல்ல ஒரு ப்ராப்ளம் இப்ப அர்ஜுனனுடைய ப்ராப்ளம் என்ன டாபிக்கல்லி தாத்தாவையும் இந்த கௌரவால கொள்றதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என் தம்பிகள் மெயினாக உனக்கு என்ன ப்ராப்ளம் எனக்கு வித்தைய கற்றுக் கொடுத்த குருவையும் என்னுடைய தாத்தாவையும் நான் கொல்லணும் ஏன் என்னுடைய தாத்தா என்னுடைய குரு எவ்வளோ லவ் இருக்கும் தெரியுமா அர்ஜுனனுக்கு அவளை கொல்லணும் அதுதான் ப்ராப்ளம் ஸோ டாபிக்கல் ப்ராப்ளம் என்ன அது தர்மமா அதர்மமா தர்மத்தை கடைபிடிக்க முடியல அதர்மத்தை கடை ஃபாலோ பண்ணுற மாதிரி மைண்டு புஷ் பண்ணுறது இதுதான் டாபிக்கல் ப்ராப்ளம் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் என்ன எந்த ஒரு அகம் மம அப்படின்ற ஃபேக்டர்னால் தர்மத்தை தெரிஞ்சும் ஃபாலோ பண்ண முடியாமல் அதர்மமாக இருந்தால் கூட இதை ஃபாலோ பண்ணணும்னு தோண்ட வைக்க தோண வைக்கிறதோ அந்த ஸ்மிருதியை வந்து விப்ரமணம் பண்ண அந்த ஃபேக்டர் எது அப்படின்னா அகம் மமாக்கு ரூட்டாக இருக்கிற நானன்ற ஒரு எண்ணம் அந்த நானன்ற எண்ணம் இந்த உடம்பை சென்டராக கொண்டு இருக்கிறது அதற்கு காரணமாக இருக்குது சரி இந்த இன்ட்ரடக்ஷன் எதுக்கு அப்படின்னா எவ்ரி வேதாந்த ஸ்டூடெண்ட்டை எந்த டாபிக் வந்தாலும் வேஸ்ட்டாக போடக்கூடாது டாபிக்கில் என்ன ப்ராப்ளம் நமக்கு லைஃப்பில் வந்தாலும் அதை வேஸ்ட்டாக அலோவ் பண்ணக்கூடாது புரியுதா யூஸ் பண்ணிடணும் அதையும் எதுக்கு அதை வச்சு நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்க்கு அரையோ பண்ணும் அது வந்து எப்படி நானோடைய சம்மந்தப்பட்டிருக்கு அந்த நானில் வந்து எப்படி அஜியானம் இருக்குது அந்த அஜ்ஞானம் இருக்கிறதுனால ஞானம் வந்தால் இந்த நான் எப்படி சரியாயிடும் தேர்ஃபோர் இந்த ப்ராப்ளமில் இருக்கிற அந்த நான் எஃபெக்ட் ஆகிற விஷயம் எப்படி அந்த மோட்சமானதை வந்து எப்படி நம்ம வந்து அனுபவிக்க முடியும் இந்த கனெக்ஷன் வந்து எப்போவும் பண்ணிகிட்டே இருக்கணும் இங்கே அர்ஜுனனுக்கு உபதேசத்தை ஆரம்பிக்கும் போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்னா அந்த ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த விஷயம் உனக்கு தெரியல அர்ஜுனா ஆனால் தெரிஞ்ச மாதிரி பேசுற ஏன் அப்படின்னா தெரிந்தவர்கள் பண்டிதர்கள் ஒரு நாளும் துக்கப்படுவதில்லை அப்போ இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா ஜஸ்ட் அஜானம்தான் நம்மளுடைய மூல காரணம் மூல சம்சார காரணம் சம்சாரசிய மூல காரணம் அக்ஞானம் அக்ஞானத்துக்கு இந்த ஒரு ஸ்லோகத்திலேருந்து என்னெல்லாம் டெரைவேஷன் அப்படின்னு அக்ஞானத்துக்கு சொல்யூஷன் வந்து ஞானம் மோரோவர் தான் அக்ஞானத்துக்கு சொல்யூஷன் சரியா அதுக்கப்புறம் என்ன கர்மம் அியானத்துக்கு சொல்யூஷனாக இருக்க முடியாது ஏன் அக்ஞானத்துக்கு இப்போ சொல்யூஷன் தேடுறோம் ஏன்னா அக்ஞானம்தான் அர்ஜுனனை வந்து சம்சாரப்பட வைக்கிறது சரி அவன் பிருகநிலையா மாறினான் காட்டு கமிச்சாவனை திரியர் தான் நிறைய இடத்துல வந்து இவஸ் நிறைய இது அப்போல்லாம் வந்து அர்ஜுனன் நில கொலையில கஷ்டப்பட்டிருப்பான் கண்டிப்பாக கஷ்டப்பட்டிருப்பான் பட் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பான் ஆனால் இப்போ அவன் நிலக்கொலைஞ்சி போயிட்டான் எந்த அளவுக்கு அப்படின்னா தன்னுடைய காண்டிவத்தெல்லாம் போட்டுட்டு நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அப்போது ஃபோர் அதுக்கப்புறம் என்ன அதையும் ஐடென்டிஃபை பண்ணுறான் இது எல்லாத்துக்கும் தாண்டின ஒரு விஷயம் இருக்குது அதை எனக்கு சொல்லிக் கொடு யா ஸ்ரேயசே நிச்சிதம் ஸ்ரேயச ஸ்ரேயா மே ப்ரூஹி நீ எனக்கு சொல்வா யாக கிருஷ்ணர் வந்து எடுத்த உடனே தேங்காய் உடச்சா சொல்கிறார் நீ வந்து அறிவாளி மாதிரி பேசுற ஆனால் அறிவாளி வந்து எதற்காகவும் வருந்த மாட்டான் அதுலேயும் என்ன கொடு சொல்கிறாரு கதாசூன் அகதாசூன் கதாசூன் அப்படின்னா கடந்ததற்கும் அகதாசுன் இன்னும் கடக்காமல் இருப்பதற்கும் வருந்த மாட்டான் அப்படின்னா அர்த்தம் ஒரு ஞானியானவன் வந்து பாஸ்டை பற்றியோ ஃப்யூச்சரை பற்றியோ அவனுக்கு கவலை இருக்காது ப்ரெசண்ட்டை பற்றி நீ ப்ரெசண்ட்டை டிஃபைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள் பாஸ்ட்டு இப்போ ஃப்யூச்சர் இல்லாமல் டிஃபைன் பண்ண முடியாது இப்போ எதை ப்ரெசண்ட்டுன்னு நினைக்கிறோமோ இப்போ அது பாஸ்ட் கரெக்ட் அப்போது ஞானி எதற்காகவும் வருந்த மாட்டான் அப்படிங்கிறத தான் அப்படி சொல்கிறார் அப்போ கதாசுன்னு அகதாசுன்னா யாருக்காகவும் வருத்தப்பட மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் சாடிஸ்டா ஓ ஆப்கானிஸ்தானில் அப்படி நடந்ததுன்னா ஓ ஓகே வெரி பேட் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் பட் நமக்கு அப்படியே வந்து ஆகாது சரியா அந்த மாதிரி எல்லார்கிட்டையுமே ஞானி அப்படி இருப்பான் ஈ வில் நோட் த சிட்டுவேஷன் அதுக்கு என்ன பண்ணணுமோ அவன் பண்ணுவான் ஆனால் அவன் வந்து வருத்தப்பட மாட்டான் வருந்த படம் வருந்த மாட்டான் இதுக்கு ச இங்கிலீஷில் ஒரு வார்த்தை வந்து கிரீவ்னு பேர் கிரீவ் ஹீ வில் நாட் கிரீவ் பாஸ்ட்டுக்கோ ஃப்யூச்சருக்கோ ஃப்யூச்சரில் என்ன ஆயிடுமோ நாளைக்கு என்ன நடக்குமோ நடக்காதோ தான் ஜாதக கட்ட கையில் எடுத்திருப்போம் ரெண்டு மூணு ஜாதகம் தட்டி போனோடனே இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் அப்படியே ஆயிடுமோ அப்படின்னு மனசு தோணும் சும்மா தான் ஆரம்பிச்சிருப்பா ஒரே கவலையா இருக்கு பொண்ணுக்கு என்ன வயசு இருபத்தி மூணு பட் தப்பு இல்லை அது அப்படிதான் தோணும் அது ஏன் தோன்றது அப்படின்னா கடந்து அடிச்சுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா என் மனசு கடந்து அடிச்சுக்கிறது ஏன் என் பொண்ணு என்னுடைய டியூட்டி வேற பண்ணும் பொண்ணு எல்லாம் செட்டில் ஆனும் ஐயோ நடக்குமா எப்படி நடக்கும் எப்படி வரும் எப்படி வராது சரியா இதை வந்து பேசிஃபை பண்ணுறது எது அப்படின்னா ஈஸ்வர பக்தி கொஞ்சம் பேசிஃபை பண்ணும் ஆனால் அத்தியந்தமாக என்ன சுட்சுவேஷன் எப்போ என்ன வேணால் வரட்டும்னு நான் அசர மாட்டேன் இப்போ நீங்கள் சொல்ல முடியுமா இப்போ நீங்கள் வந்து கையை தூக்கி பகவான் கிட்ட பகவானே என்னுடைய விஷயங்களுக்கும் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் யாருக்கு என்ன வேணால் நடக்கட்டும் நீ பண்ணிப்பார் நான் அசர மாட்டேன் பார் ஏ வம்பா இருக்கு உள்ள ஒரு தயக்கம் இருக்கு இல்லையா என்ன வேணால் நடக்கட்டும் அப்படின்னு அந்த விஷயமானது அந்த விஷயமானது வந்து அஜ்ஞானத்தினுடைய காரியம் அதுக்கு பேர் சம்சாரம்னு பேர் அது வெளிப்படும் வெளிப்படாமல் இருக்கும் வெளிப்படும் வெளிப்படாமல் இருக்கும் வெளிப்படும் போதெல்லாம் நான் வந்து ஒரே சோகமாக இருக்கேன்னு சொல்கிறேன் வெளிப்படாமல் இருக்கிறத வந்து நான் எல்லாம் கரெக்டாக போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் அதை மறந்த நிலையை வந்து சந்தோஷம்னு சொல்கிறேன் அப்போது அந்த அஜானத்தை வந்து அட்டாக் பண்ணணும் அப்போது உன்னை வந்து நீ வந்து புத்திசாலி மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிக்கிற அர்ஜுனா என்ன இல்லாமல் பேசினேன் ஸ்திரீஷு துஷ்டாஷு வார்ஷ்ணேய ஜாயதே வர்ணசங்கரகா அப்படின்னு என் வர்ணத்தை வந்து என்னுடைய ஜாதி பேரை சொல்லி வர நீ பேசினேன் ஆ எவ்வளோ திமிரு உனக்கு நானும் வந்து எங்கள் ஜாதிக்காரங்க பசங்களெல்லாம் விட மாட்டேன்ற மாதிரி சொல்கிற நீ வார்ஷ்ணேயன்ற என்ன ஆ ஓய் முதலியார் அப்படின்னு கூப்பிட்டா அப்படி இருக்கும் சொல்லக்கூடாது அர்ஜுனெல்லாம் பேசியிருக்கான் அதாவது உங்கள் குளத்தில் நீ ஒரு குளத்தை சார்ந்தவன் உங்கள் குலத்து பெண்கள் வந்து வீணாக போகிறது வந்து எப்படி அப்படி அந்த மாதிரி ஒரு இன்டைரக்ட் கம்யூனிகேஷன் அதெல்லாம் தா அதெல்லாம் வந்து அவ்வளோ புத்திசாலித்தனமாக பேசினி அர்ஜுனா சரி அதுக்குன்னு கிருஷ்ணர் வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்லலை ஆனால் கிருஷ்ணர் சொல்றது வந்து உண்மை ஜி எல்லாமே ஓகே ஜி எனக்கு ஃபுல்லா புரிஞ்சு எவ்ரி திங் இஸ் ஓகே எல்லாமே நிம்மதியாக இருக்கு எனக்கு எங்கேயுமே ப்ராப்ளம் இல்லை ஜஸ்ட் என்னோட நெய்பர் மட்டும் ப்ராப்ளம் ஓராம ஏமாத்திக்கிறது தன்னை தானே அதனால ஓப்பனிங் ஸ்லோகம் இதுதான் அதாவது நம்மளுடைய பிரச்சனைக்கான காரணம் அக்ஞானம் அக்ஞானத்துக்கான ஒரே தீர்வு ஞானம் அப்படிப்பட்ட ஞானி வந்து எதற்காகவும் வருந்த மாட்டான் எதற்காகவும்னா என்ன கடந்ததற்கும் வரப்போவதற்கும் எதற்கும் வருந்த மாட்டான் இதுதான் ஓபனிங் டோன் ஆஃப் கீதா இதுதான் பிரதிஜா ஆஃப் கீதா அப்போ இந்த கீதையை நம்ம படிச்சு முடிச்சோம்னா என்ன ஆகும் நாம பண்டித்தர்கள் ஆகும் எந்த மாதிரியான பண்டித்தர்கள் சன்ஸ்கிருத் பண்ணிட்டோம் ஹிந்தி பண்டிட்டோ இல்லை ஆத்ம வித்யாவில் பண்டிட் ஆகிடுவோம் ஆத்ம வித்யாவில் பண்டித்தன் பண்டாரமாக நம்ம சுத்த போகிறோம் அதுக்காக தான் கீதை படிக்க போகிறோம் பண்டாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஞானின்னு அர்த்தம் அந்த ஞானி எப்படி எப்படி இருப்பான்னா எதுக்காகவும் ஃபீல் பண்ண மாட்டான்னு சொல்லக்கூடாது எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ணுவான் ஆனால் எதற்காகவும் வந்து வருந்த மாட்டான் அந்த உணர்வு இருக்கும் அந்த உணர்வு இருக்கிறதுனால மற்றவாளுக்கு ஹெல்ப் பண்ணுவான் தன்னலம் இல்லாமல் இருப்பான் அதெல்லாம் நிறைய லட்சணங்கள் இருக்கு ஞானிக்கு வெளிப்படுற லட்சணங்கள் ஆனா மனசுக்குள்ள ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுதே எனக்கு நான் அப்படின்ற விஷயம்லாம் வந்து தெளிவாக இருப்பான் அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து அந்த விஷயத்த அந்த உபதேசத்தை வந்து இப்போ ஆரம்பிக்கிறார் நத்வே பாகம் ஜாது நாசம் இப்போ கிருஷ்ணர் வந்து எப்படி அப்ரோச் பண்ண போறார் அப்படின்னாக்க இந்த ஹோல்சேல் ரெண்டாவது அத்தியாயத்தில் வந்து அர்ஜுனன் முக்கியமா கேட்டது என்னன்னாக்க தன்னுடைய ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம சால்வ் பண்ணன்னு கேட்டுருக்கேன் அப்போது ஆத்தியாத்மிகமாக ஆத்தியாத்மிகம்னால் என்ன எது ஆத்மா எது ஆத்மா இல்லை எது உண்மை அப்படின்ற கண்ணோட்டத்தில் வந்து ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் சொல்லப் போகிறேன் நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னாக்கா த ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் ஃபார் அர்ஜுனாஸ் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் என்ன எத்திக்கல் ஆங்கிள் செய்யணுமா செய்யக்கூடாதா எத்திக்கலாக நீ வந்து ஆகணும் பிரம்ம ஜானம் அடையணும்ன்றதுலாம் இல்லை சொல்ல போகிறார் அதுக்கப்புறம் என்ன வேர்ல்ட்லி ஆர் மெட்டீரியல் ஆங்கிள் கூட சொல்ல போகிறார் சரி எத்திக்கல்லாம் விட்டுடு வேர்ல்ட்லி உன்னோட பேர் புகழு இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்தஸ்து இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த கண்ணோட்டத்துல பார்த்தா கூட நீ வந்து சண்டை போடணும் அர்ஜுனா அப்போ அர்ஜுனன் வந்து தன்னுடைய சுதர்மத்தை கடைபிடிப்பதற்கு ஸ்வதர்மத்தை கடைபிடிப்பதற்கு ஆத்தியாத்மிக திருஷ்டியில் அப்புறம் தார்மிக திருஷ்டியில் அதுக்கப்புறம் வந்து லௌகிக திருஷ்டி மூணு திருஷ்டி கொடுக்க போறார் இதுல வந்து எது பிரதானமான திருஷ்டி ஆத்தியாத்மிக திருஷ்டியை கொடுக்கறதுக்காக தான் கீதை இருக்கு ஆனா எத்திக்கல் தார்மிக திருஷ்டியும் லௌகீக திருஷ்டியும் அதாவது பண்புகள் இருக்கு இல்லையா நர் நடத்தை நன்னடத்தையின் கோணத்திலும் அல்லது உலகியல் கோணத்திலும் கூட அவன் யுத்தம் புரிய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஜஸ்ட் இந்த ரெண்டாவது அத்தியாயத்துல மென்ஷன் பண்றான் ஆனா கிருஷ்ணருடைய எய்மும் என்ன அர்ஜுனனுடைய கேட்ட கேள்வியும் என்ன ஆத்தியாத்மிக திருஷ்டியை தான் மெயினாக கேட்குறான் சோ அதுதான் வந்து கீதையுடைய தாற்பயம் ஏன்னா இந்த எத்திக்கல் ஏங்கலுக்கும் இந்த வர்லி ஏங்கலுக்கும் வந்து ரொம்பலாம் கிருஷ்ணர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல ஜஸ்ட் சொல்லிட்டு விட்டுறாரு ஏன்னா அது வந்து அர்ஜுனனுக்கு தேவையில்லை தார்மிக திருஷ்டியும் லௌகிக்க திருஷ்டியும் அர்ஜுனனுக்கு தேவையில்லை ஏன் நன்னா தெரியும் கிருஷ்ணர் எந்த அளவுக்கு அந்த காலத்தில் பேரு புகழோட இருந்தாரோ அர்ஜுனனும் அதே பேரு புகழோட இருந்தான் சரியா அதே மாதிரி எது தர்மம் எது தர்மம் இல்லைன்றது வந்து அர்ஜுனனுக்கும் நன்னா தெரியும் கிருஷ்ணர் வந்து தனியாக இப்போ வந்து கிளாஸ் எடுக்க வேண்டாம் அப்போது கிருஷ்ணர் ரெண்டு மூணு விஷயம் ரெண்டு மூணு விஷயம் அர்ஜுனன் கேட்டதும் ஆத்தியாத்மிக திருஷ்டி ஸோ கிருஷ்ணர் கீதையில் மொத்தம் சொல்ல போகிறதும் ஆத்தியாத்மிக திருஷ்டி தான் மற்ற ரெண்டு திருஷ்டி வந்து ஜஸ்ட்டு சப்போர்ட் சிஸ்டம்காக சொல்கிறார் அவ்வளோதான் ஜஸ்ட்டு டு அவாய்டு பீயிங் அந்நெத்திக்கல் அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் ஆத்தியாத்மிக திருஷ்டி ஒன்றும் புரியல அர்ஜுனனுக்கு இனிமே தான் உபதேசமாக போகிறது அது சொல்ல போகிறார் புரியாமல் ஒரு வேலை போயிடுத்துனா அட்லீஸ்ட் இன்கேஸ் உனக்கு வந்து ஞானம் புரியலனா கூட ஞானம் புரியலனா கூட நீ எடுக்கிற முடிவு வந்து எத்திக்கல் கிடையாது நீ எடுக்கிற முடிவு வந்து உன்னுடைய பேரு புகழை கூட கெடுத்துரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறார் அதனால் வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறார் அப்படிங்கிற தர்மா ஆஸ்பெக்டும் அந்த விஷயம்லாம் வந்து ஹைலைட் பண்ணுறதெல்லாம் ஓகே பட் த பர்பஸ் ஆஃப் கீதா எதுக்கு அப்படின்னா ஆத்தியாத்மீகமாக நமக்கு முன்னாடி சொன்ன அந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக தான் வந்து பகவத் கீதாவானது பிறப்பெடுத்திருக்கு அதில் வந்து இந்த பன்னெண்டாவது ஸ்லோகத்திலேருந்து இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் மட்டும் ரெண்டாவது அத்தியாயத்தில் இந்த ஆத்தியாத்மிக திருஷ்டி அதாவது ஆன்மீக கண்ணோட்டம் கண்ணோட்டம்னு சொல்லுவாங்க ஆன்மீக கோணம் ஆன்மீக கோணம் சரியா அந்த ஆன்மீக கோணத்தை சொல்லும்போது அதில் வந்து கிருஷ்ணர் வந்து என்ன ஆரம்பிக்க போறாரு இந்த பன்னெண்டுலேருந்து இருபத்தஞ்சினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆத்மா சைத்தன்யம் ஒரு நாளும் அழிவதில்லை அழியக்கூடியவை வந்து ஆத்மாவோ சைதன்யமோ அல்ல அது வந்து அனாத்மா அர்ஜுனா நீ அனாத்மா கிடையாது நீ ஆத்மா இவ்வளவுதான் டீச்சிங் அப்போ என்ன டீச்சிங் ஆனது எப்படி அமைய போடுது இங்கேயும் சரி எங்கேயும் சரி ஹோல் டீச்சிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிஸ்கன்செப்சன் தவறாக புரிந்து கொள்வதை வந்து தெளிவுப்படுத்துவான் சரியா இப்போ தவறாக புரிஞ்சுக்கொள்ளுறது என்ன அப்படின்னாக்க நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா பாடி மைண்ட் இன்டலெக்டை வந்து ஐயன்னு வச்சுருவோம் ஸோ பாடி மைண்ட் இன்டெலெக்ட் வந்து நான் இல்லை அப்போது ஏன் பாடி மைண்ட் இன்டெலெக்ட் நானாக இருக்க முடியாது அப்படின்னா நான்கிறது வந்து ஆத்மாவுக்கு குறிக்கிறது அதனுடைய லக்ஷணங்கள் வேற ஸோ ஆத்ம லட்சணங்களை வந்து சொல்லணும் ஆர் ஆத்மா அல்லது சைத்தன்யம் வந்து எப்படி அப்படின்னாக்க ஆத்மா அல்லது சைத்தன்யமானது வந்து இந்த ஒளியை போன்றது லைட்டு மாதிரி லைட்டு வந்து எதனுடைய ப்ராப்பர்ட்டியும் கிடையாது லைட்டு வந்து எதனுடைய ப்ராடக்ட்டும் கிடையாது லைட்டு வந்து எதனுடைய குணமும் கிடையாது இந்த மைக் ஸ்டாண்டோ இந்த மைக்கோட இதுவோ இதனுடைய குணங்கள் என்ன இது வந்து சாஃப்டாக இருக்குது இது தண்ணி உரியும் இது வந்து இப்படி இருக்கு இதெல்லாம் வந்து இதனுடைய குணங்கள் இதிலேருந்து லைட்டு வரும் இதோடைய குணம் அப்படி சொல்ல முடியாது ஓகே அதே அப்புறம் சைத்தன்யம் வந்து சைதன்யம் வந்து எதனுடைய அங்கமும் கிடையாது டீச்சிங் சைத்தன்யம் வந்து எதனுடைய ப்ராடக்டும் கிடையாது எதுல இருந்து பிறந்ததும் கிடையாது சைத்தன்யம் நேற்றுக்கு என்ன பார்த்தோம் சரி குட் சொல்லிட்டேன் நாலும் சொல்லிட்டார் நிர்குணம் நிர்விகாரம் நிர்விகல்பம் அனந்தம் சரியா இந்த மாதிரி இதுதான் எல்லா இடத்துலயும் இதுதான் சொல்லுவா சரியா இதே வந்து இன்னும் ரெண்டு மூணு வார்த்தைகளோட எக்ஸ்ட்ரா சொல்லுவா அந்த மாதிரி சொல்லுவா பட் திஸ் இஸ் ஆத்ம லக்ஷணம் இதுதான் என்னுடைய லக்ஷணம் ஆத்ம லக்ஷணம் இது அல்லாமல் இதில் ஏதாவது ஒன்று குலையிறதுனா அது வந்து அனாத்மா அப்போ இந்த நாட் ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டி ஆர் பார்ட் ஆஃப் த பாடி இட் இஸ் தி ஆல் பர்வேடிங் என் லிவனிங் பிரின்சிபிள் சைத்தன்யம் எல்லாமாயிருந்து இருந்து அனைத்தையும் ஊடுருவி இருக்கும் தத்துவம் எதுவோ அது சைத்தன்யம் அப்போது இந்த சைத்தன்யமானது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த லைட்டு மாதிரி இந்த கை வந்து தெரியறதா என்னுடைய கையினுடைய கையிலிருந்து லைட்டு பிறந்து வந்து உங்கள் கண்ணில் விழதுனால தான் லைட்டு தெரியுது ஆனால் கை உற்பத்தி பண்ண ஒரு பொருள் கிடையாது இந்த லைட்டு ஸோ லைட் இஸ் நாட் அ ப்ராடக்ட் ஆஃப் த ஹேண்ட் ஓகேதான் அப்புறம் இந்த கையில எங்கே லைட் இருக்கு இந்த எல்லா இடத்துலையும் வந்து ஊடுருவி அதனால தான் வந்து அது ஃபுல்லாக நம்மளால பார்த்து கிராஸ்ப் பண்ண முடியறது சரி ஆனால் இந்த லைட் வந்து கையில் எங்கேயாவது ஒட்டின்னு இருக்கோ மிக்ஸ் ஆகியிருக்கோ கையோட இல்லை அப்போ நீங்கள் பார்க்கறது லைட்டை மாத்திரம்தான் அப்புறம் இந்த லைட்டு வந்து இங்கேருந்து கை வந்து இது மட்டும் இங்க ஆரம்பித்து இங்கே முடியறது இங்கே ஆரம்பித்து இங்கே முடியறது லைட் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியறது ஓ இங்க ஆரம்பித்து இங்கே லைட்டு முடிஞ்சிருது அப்படின்னாக்கா இங்கே நகத்தினா கை தெரியக்கூடாது இப்போ லைட் எல்லா இடத்துலையும் ரொம்பி இருக்கு இந்த ரூமில் வந்து டபுள் லைட் ட்ரிபிள் லைட் போட்டு ரொப்பி வச்சுருக்கு அப்போது சைத்தன்யமும் வந்து நிறைஞ்சிருக்கும் தன்மை நிறைவான தன்மை தட் விச் எவ்ரி திங் அப்போ சைத்தன்யத்தில் தான் எல்லாம் இருக்கு புரியுது சைத்தன்யத்தில் எல்லாமே இருக்கு அப்புறம் இந்த கையை எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல இருந்த லைட் என்னாச்சு அதுவும் கீழே அப்படியே விழுந்துருதா கை தான் வந்துட்டு போகவே வந்துச்சு அப்படியே தான் இருக்குது அந்த மாதிரி சைத்தன்யம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் மனசு புத்தி உடம்பு வந்து வந்துட்டு போகக்கூடிய விஷயம் அதுல ஸோ இதெல்லாம் வந்து சைத்தன்யத்தினுடைய விஷயம் அப்போ இந்த சைத்தன்யம் தான் ஆத்மா ஆத்மானா என்ன நான் என்ற சொல்லினுடைய பொருள் அந்த சைத்தன்யம் இப்போதைக்கு படிக்கும் படிக்கும்போது நம்ம எப்படி எடுத்துட்டு போவோம் அப்படின்னா ஆத்மா வாட் இஸ் ஆத்மா அப்படிதான் படிப்போம் தட் ஆத்மா ஐயம் அப்படிங்கிறது வந்து பதிமூணாவது அதிகாரத்தில் தான் வரும் சரியா ஆத்மா அந்த ஆத்மா வந்து அந்த அந்த சைத்தன்யம் அந்த ஆத்மா அதை தவிர மற்றதெல்லாம் எல்லாம் சரி அப்போ பாடி மைண்டு அப்போ நான் இருக்கேன் எனக்குள்ள சைத்தன்யம் ஒன்று இருக்கு அந்த சைத்தன்யத்தை தவிர இந்த உடம்பு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா இதெல்லாம் மனாத்மா இது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது இந்த அனாத்மாவிலேருந்து ஆத்மாவுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சாஸ்திரத்தில் கொடுக்குற ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிரக்ரியா என்ன அப்படின்னா திருக் திருஷ்ய விவேகம் அப்படின்னா என்ன திருக் திருஷ்ய விவேகம்னா என்ன எதை நான் அனுபவிக்கிறேனோ அது நான் அல்ல அனுபவிக்கிறேனோ அறிகிறேனோ எதை நான் அனுபவிக்கிறேனோ அறிகிறேனோ அது நான் அல்ல சிம்பிள் இது ஒன்று போகிறோம் இதை காண்டம்ப்ளேட் பண்ணாலே என்ன நமக்கு புரியும் நாம உடம்பு இல்லை இல்லை புத்தி இல்லை உடம்பை நாம தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா சரியா குளிக்கலையோ நமக்கு தெரியறது இல்லை ஐயோ நீ பவுடர் ஜாஸ்தி ஆயிட்டா இதெல்லாம் இருக்குல்ல ஓ இன்னைக்கு ஒரே டல்லாக இருக்கேன் ஃபேஸ் இப்படி உடம்பை நல்லா தெரிஞ்சுக்கிறோம் நம்ம தெரிஞ்சுக்கிற ஆள் வேற ஆளாக தானே இருக்கணும் இப்போதைக்கு அது என்ன ஏதுன்னா விட்டுருங்க ஒன்று மட்டும் தெரியறது ஒரு ஆள் இருக்கான் அவன் தெரிஞ்சுக்கிறான் எதை தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னா இந்த உடம்பை தெரிஞ்சுக்கிறான் தேர்ஃபோர் இந்த உடம்பு வந்து தெரிஞ்சுக்கிற ஆள் கிடையாது கிளியர் அதே மாதிரி மைண்டு மனசு எப்படி இருக்கு இன்னைக்கு நிறைஞ்சிருக்கு காரத்தால் நல்லா மழை பெஞ்சு கரெக்டாக கிளாஸ் வர டைம் மட்டும் ஆறு பத்துக்கு மழையை விட்டு மழை விட்டு வர மாதிரி இருக்கு பிழைச்சோண்ட சாமி அவர்கிட்ட வேற பாட்டு கேட்கணும் கிளாஸ் ஆஃப் பண்ணிட்டு சொல்லுவார் ஏதாவது அப்பா நல்லா நிறைஞ்சிருக்கும் மனசு சம்டைம்ஸ் என்ன இப்போ இங்கே இந்த செருப்பு போட்டுன்னு போறச்சே வந்து சொல்லாம ஓடி வந்திருப்போம் சில பேர் ஐயோ மனசு கடந்து அடிச்சுக்கோ என்ன நடக்குமோ இப்ப வீட்டுக்கு போனா என்ன சொல்லுவாளோ அப்படின்னு அதான் அப்போ மனசு வந்து முன்ன இருக்கிறது பின்ன இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறது துக்கமா தெரியறதா இல்லையா அப்போது இதை தெரிஞ்சுக்கிற ஆள் யாரு அது வரட்டும் ஒன்று அது அப்புறம் பார்ப்போம் இது தெரிஞ்சுக்கிறதுனால இது நான் இல்லை கண்டிப்பா மனசு நானா இருக்க முடியாது இல்லையா ஓகே இந்த உலகம் சொல்லவே வேண்டாம் இந்த உலகம் நான் இல்லை அது வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்போ அப்போது இது எல்லாவற்றையும் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டீச்சிங் அப்படின்னா திருக்தரிஷ விவேகத்துடைய டீச்சிங் இது எல்லாவற்றையும் அறிபவனாக எவன் இருக்கிறானோ அது ஆத்மா அது சைத்தன்ய தத்துவம் சேத்தனத்துவம் அப்படின்னா என்ன அறிய செய்யும் தத்துவம் அது சைத்தன்யம் அதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம் சரியா அது எப்படிப்பட்டது அது எப்படி புரிஞ்சுக்கணும் அதோடைய லட்சணங்கள் என்ன அதெல்லாம் ஃபர்தர் டீச்சிங் சரியா இப்போதைக்கு திருத்தரிஷிய விவேகத்தினுடைய லிமிட்டட் அப்ளிகேஷனில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதை நான் தெரிஞ்சுக்கிறேனோ இந்த உலகமாக இருக்கட்டும் இந்த உடம்பாக இருக்கட்டும் இந்த மனசாக இருக்கட்டும் அவைகள் எல்லாம் என்னால் அறியப்படுகின்றதனாலேயே அவைகள் நானாக இருக்க முடியாது நான் அப்ப எப்படி இருக்கேன் அவைகளை அறிபவனாக இருக்கிறேன் அப்போ அவைகளை அறிபவனாக இருக்கும் நான் ஆத்மா அறியப்படுபவை என்னால் அறியப்படுபவை அனைத்தும் அநாத்மா சரியா அப்போ அப்படிப்பட்ட அந்த ஆத்மா அந்த ஆத்ம தத்துவம் இருக்கு இல்லையா இப்படிப்பட்ட இந்த ஆத்ம தத்துவம் இந்த ஆத்ம தத்துவத்தை எவ்வாறு நான் புரிந்து கொள்ள வேண்ட புரிஞ்சுக்கிறது எப்படி நான் புரிஞ்சுக்கணும் தான் இந்த பன்னெண்டுலேருந்து இருபத்தஞ்சு மட்டும் கிருஷ்ணர் வந்து அந்த ஆத்ம தத்துவத்தினுடைய விவரணத்தை கொடுக்கறாருங்க ஃபர்ஸ்ட் என்ன ஆத்மா ஆத்மா இந்த திருஷ்ய விவேகத்திலேருந்து நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னாக்க ஆத்மா வந்து அனைத்தையும் அறிப அறிபவனாக இருந்து கொண்டு அதை யாராலும் அறிய முடியாத ஒரு வஸ்துவா இருக்கு புரியுது இந்த நோயர் கேன் நெவர் பி நோன் ஓகே புரியுறதா இப்போ நான் இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா இந்த உலகத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன் எப்படி தெரிஞ்சுக்கிறேன் கண்ணால் பார்த்து காதால் கேட்டு இது பண்ணி இந்த உடம்பை யூஸ் பண்ணிட்டு இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறேன் அப்ப இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் இந்த ஹோல் பாடி மைண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸை வந்து ஐம் நோயிங் அப்படின்னு சொல்லிடுறேன் நான் அந்த இடத்துல புரியதா அடுத்தது இந்த உடம்பை நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த உடம்பை யார் தெரிஞ்சுக்கிறா அப்படின்னா மனசுடன் மனசு உள்ள மனசு தான் இந்த உடம்ப தெரிஞ்சுக்கிறது இல்லையா இந்த உடம்பு வலிக்கிறதா இல்லையான்னு யாருக்கு தெரியும் உங்களில் சில பேருக்கு தலைவலி இருக்கலாம் மைல்டா பக்கத்தில் இருக்கிறவா என்ன உங்களுக்கு தலைவலியா அப்படின்னு கேட்க மாட்டான் ஏன்னா அவளுக்கு தெரியாது யாருக்கு தெரியும் உடம்புல தலைவலி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும் என்னுடைய மனசுக்கு தெரியறது என்ன இந்த உடம்பு இருக்கிற வழி அறியப்படுகின்ற பொருளாகி மனசு வந்து அறிபவனாக இருக்கு மனசு சந்தோஷமா இருக்கா துக்கமா இருக்கான்னு தெரியறதா இல்லையா அப்போ மனசு அறியப்படுற பொருளாக இருக்கும்போது அங்க அறிபவன் யாரு மனசுனா புத்தி சித்தம் அகங்காரம் புரியறது புரியல சந்தோஷமா இருக்க சந்தோஷமா இல்லை எல்லாத்தையும் சேர்த்து அந்த அந்த கரணத்தை அரிபவன் யாரு அது அது அரிபவன் யாருன்னா அரிபவன் தான் அரிபவன் அங்க ஸ்டாப் ஆடுறது விஷயம் புரியறதா பதில் வரல பதில் வரலல்ல அந்த அரிபவன் அறிய முடியலல்ல ஆனா அரிபவன் இருக்கானா இல்லையா அறிபவன் இருப்பதை அறியவில்லை என்றாலும் அறிபவன் இல்லை என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது புரியுது இதற்கு பேர் வந்து செல்ஃப் சித்தம்னு பேர் தான் இருப்பதை எதனாலும் அறிய முடியாமல் தான் இருப்பதை தானே நிரூபணம் செய்யும் தன்மை இதற்கு சம்ஸ்கிருதத்தில் ஒரு அழகான பேர் வந்து அப்ரமேயா அப்ரமேயோ ரிஷிகேஷ் பத்மநாபோ மர பிரபு விஷ்ணு சகசிரநாமத்தனுடைய பாஷ்யத்தை படிச்சல்னா மொத்த வேதாந்தம் கேர்ஃபுல்லா கிராஃப்ட் பண்ணி எழுதியிருக்காங்க சங்கராச்சாரியர் பாஷ்யம் அப்ரமேயா எப்படி இன்னொன்று அப்பிரமேயத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ரிவர்ஸில் நம்ம சரியா ஓகே ஊட்டி போன போட்டோஸ்லாம் பாரு எடுத்து பின்னாடி வச்சு இப்படி பார்க்கறது இல்லை இப்படி பார்க்கணும் ஏண்டா ஊட்டி போனேன்னு சொன்ன ஒரு போட்டோலையும் நீ இல்லை நான் தான் ஃபோட்டோ எடுத்ததே அப்போ ஃபோட்டோவில் ஒரு பொருளாக பார்க்கலனாலும் அந்த ஃபோட்டோ இருக்கிறத வச்சே கேமரா கேமராமேன் இருந்ததை வந்து அறியும் கேமராவும் கேமராமேனும் இருந்தாலே இல்லையா ஃபோட்டோ எடுக்கும்போது கையில் ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கோம் ஃபோட்டோ பார்த்துட்டு சரி கேமராவும் கேமராமேனும் எங்க இந்த ஃபோட்டோவில் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்போம் என்ன லூஸ் மாதிரி கேட்காத தமிழ் ஒரு வார்த்தை இருக்கு தமிழ் அகராதியில் வேணா லூஸ் அது ஆக்சுவலி இங்கிலீஷ் வார்த்தை தானே அது அது வந்து தமிழ் வார்த்தையாகவே ஆயிடுத்து லூஸ் மாதிரி பேசாத அப்போ ஒரு நாளும் கேமரா கேமராமேன் வந்து பார்க்க முடியலனாலும் அந்த போட்டோ இருக்கிறதே வந்து கேமராவும் கேமராமேனால இருக்கிறதுனால கேமரா கேமராமேன் இருந்ததை வந்து அப்படியே தெரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தத்துவம் ஆத்ம தத்துவம் அது அப்புறமேயா சரி பன்னெண்டு இருபத்தஞ்சு ரெண்டாவது லட்சணம் என்ன சொல்ல போறார் ஆத்மாவுக்கு ஆத்மா நித்யா ஆத்மா நித்யா எப்பொழுதும் இருக்கக்கூடியது ஆத்மா ஒரு காலத்தில் இருந்து மற்றொரு காலத்தில் இல்லாமல் போகிறது ஆத்மா கிடையாது ஓகே பாடி எப்போ இருந்தது எப்போ இல்லை நமக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்லை அப்போ எப்போ இல்லாமல் போகும் பாடியாவது விடுங்க மனசு இல்லாமல் போகிற டைம் என்ன மனசு இருக்கு மனசு இல்லை நீ மனசை வச்சேனா நடக்கும்டா எங்க கொண்டு வைக்கிறது மனச நீ அப்ளை பண்ண மாட்டேங்கிற உன் மைண்ட் இந்த இடத்துல ஸோ சில இடத்துல மைண்ட் அப்ளை பண்ணுறோம் சில இடத்துல மைண்ட் அப்ளை பண்றோம் தூங்கும் போது மைண்டு கானாமியா போயிடுறது இல்லையா அப்புறம் என்ன நித்யஹா அதுக்கு பேர வேண்டி கிடக்கு நித்யாகா நிர்வீகாரஹா மூணாவது நிர்வீகாரகானா என்ன ஆத்மா எந்த மாறுதலுக்கும் உட்படாதது உடம்பு மாறுதலுக்கு உட்பட்டதா என்ன மாறுறது நான் எவ்வளவு ஒல்லியா இருக்கேன் இந்த போட்டோல ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி இந்த கூகுள் வேற வேறு பேத்தும் சிக்ஸ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் பிஃபோர் சிக்ஸ் இயர்ஸ் அகோ சேம் டே ஐயோ ஐயோ நான் நான் எப்படி இருக்கேன் ஒரு ஒன் ஹவர் மூட் ஆஃப் ஏதாவது பண்ணணும் அந்த அந்த சமயத்தில் நீங்கள் போய் பிடிச்ச ஸ்வீட் அப்படின்னு கொண்டு பக்கத்தில் அப்படிமா அதெல்லாம் அதெல்லாம் போயிடுமா கொஞ்ச நேரம் ஏன் தான் சாப்பிட்டேன் நீ வேண்டாம் ஏன் சாப்பிட்டேன் சொன்ன சேம் டே சிக்ஸ் இயர்ஸ் அகோ எப்படி ஒல்லியாக இருக்கும் இப்போ உடம்பு வந்து ரொம்ப ஸ்பீடா மாறக்கூடிய கூடிய ஒரு விஷயம் மனசு மாறுறதா இல்லை அப்படியே ஸ்திரமாக இருக்கா உடம்பாவது ஏதோ ஒரு பக்கம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்ல மெதுவாக தான் மாறுறது மனசு இருக்கே கிளாஸ் ஆரம்பிக்கும் போது இருந்த மனசு இப்ப இல்லை ஜி சரியா கிளம்பும்போது தோணும் இன்னைக்கு போல என்ன 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 மழை மனசு தான் குட் ஸ்ட்ராங் ஹாட் காஃபி சோஃபால சாஞ்சுன்னு அப்படியே கேட்டுடலாம் ஓ ப்ராப்ளம் அதான் போன கிளாஸ்லாம் நான் வந்துட்டேனே இந்த ஒரு கிளாஸ் லீவ் எடுத்துக்கலாமே அவ்வளோ மனசு படம் தோணும் கோ அப்படின்னு வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தேங்காட கேம் அப்படின்னு இருக்கும் நெர்விகாரா ஹா ஆத்மா எப்படிப்பட்டது இந்த மாதிரி கிடையாது ஆத்மா எதுவும் எந்த விதமான மாறுதலுக்கும் உட்படாதது அப்போ மாறுதலுக்கு உட்படாததுன்னா என்ன அர்த்தம் பானை வந்து வந்தது பானை வந்து போச்சு அப்ப பானை நித்தியமா பானை அனித்தியமா பானை அனித்தியம் அப்போ எது வரல எது போகவும் இல்லை களிமண் களிமண் நித்தியம் அப்புறம் களிமண் ஏதாவது மாறித்தா மாறல இதுக்கு முன்னாடி மொத்தையா இருந்தது இப்ப பான மாதிரி ஆயிருக்கு அப்ப மாறுதலுக்கு உட்படாதது களிமண் அடுத்தது என்ன சர்வகதா சர்வகதான்னா என்ன ஸ்பேஷியல் லிமிட்டேஷன் இல்லாமல் இருப்பது நம்மளுடைய லிமிட்டேஷன் பேசிக்கா இதனால ஏற்படுறது ஃபஸ்ட்டு பாடியை வந்து ஓன் அப் பண்ணிக்கிறதுனால ஐ எம் திஸ் அண்ட் தெர் இஸ் அ ரெஸ்ட் ஆஃப் திஸ் வேர்ல்டு அப்படின்னு ஸ்பேஷியல் லிமிட்டேஷன் நீங்கள் க்ரியேட் ஆகிறது இல்லையா அந்த விதமான எந்த லிமிட்டேஷனும் இல்லாதது ஆத்மா ஆத்மா இஸ் நாட் சப்ஜெக்ட் டு ஸ்பேஷியல் லிமிட்டேஷன் ஆத்மா சர்வகதா அஞ்சாவது என்ன

ஆ அபோக்தா அனுபவிப்பதும் இல்லை தான் பர்த்டு டெத்தெல்லாம் எதுக்கு க்ளேக்காக பாட்டுக்கா பாட்டுக்கு ஆத்மாக்கு பர்த்தும் கிடையாது டெத்தும் கிடையாது இந்த லைட் ஏதாவது பண்றதா கரெக்டாக அபோக்தா அப்படின்னா லைட்டில் லைட்டுனால எல்லாம் நடக்கிறதுங்க கிளாஸ் நடக்கிறது ம் நான் கரெக்டாக நீங்கள் போக்தா சம்டைம்ஸ் நடு க்ளாஸில் வந்து நீங்கள் கரெக்டாக ஆகிடும் நான் போகிடுவேன் நீங்கள் வந்து திடீர்னு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக நான் வந்து சரி பூர்ணம்தான் பூர்ணம இதான் அப்படின்னு சொல்லி அப்போ போ நான் போகத்தாயிடுவேன் திடீர்னு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லும்போது நான் கரெக்டாக ஆயிடும் நீங்கள் ஆஹா ஹா போக்தா சரி இதெல்லாம் நடக்கிறது லைட்டு போட்டதுனால தான் நடக்கிறது லைட் இருக்கிறதுனால நடக்கிறது லைட்டு கரெக்டாக போக்தாவா நைட்டு கர்த்தாவும் கிடையாது போக்தாவும் கிடையாது அது மாதிரி ஆத்ம தத்துவம் சாநித்திய மாத்திரேன்னு அதுக்கு பேர் சாநித்தியத்துவம்னு பேர் அவரோட சாநித்தியத்தில் எல்லாம் நடக்கும் இங்கே இந்த அஞ்சு விஷயத்தை தான் வந்து ஆத்ம லட்சணம் நேற்றுக்கு விவேக சூடாமணியில் ஒரு நாளாக பார்த்தோம் இங்கே அஞ்சா இருக்குது இதை வந்து நூறாக கூட பார்க்கலாம் அதாவது எதெல்லாம் வந்து ஒரு சம்சாரி உடம்பு மனசு புத்திக்கு உட்பட்டவனுக்கு வந்து லிமிட்டடாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஆ ஆன்னு போட்டுட்டே வந்தேன்னா அதெல்லாம் ஆத்மாவுடைய லக்ஷனம் அதனால் வந்து விவேக சூடாமணியில் பகவத்கீதாவில் முண்டகோபனிஷத்தில் இங்கெல்லாம் எங்கெல்லாம் வந்து ஆத்மாவுடைய லக்ஷன் சொல்கிறதோ ஹோம்ஒர்க் என்ன குட் ஸ்டூடெண்ட் ஹோம்ஒர்க்கு ஒரு சனி நோட் புக்கில் அந்தந்த வேர்ட்ஸ் மட்டும் இதுன்னு வரணும் அத்ரேஷ்யம் அக்ராஹியம் அகோத்திரம்

அனாத்மா எந்த அளவுக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் அனாத்மாக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ வேர்ட்ஸ் ஆத்மாக்கு கொடுக்க முடியும் வித் டிஸ்மிஸ் அனாத்மா டிஸ்மிஸ் அது ஆத்மா இல்ல அனாத்மாவில் எதை டிஸ்மிஸ் பண்ணால் ஆத்மா வரும் டிஸ்மிஸ் பண்ணும் ஆத்மா ஆகிடும் சரியா அப்போது இங்க வந்து அர்ஜுனா ஏ அர்ஜுனா ஆத்மா இங்க என்ன சொல்ல வரன்னா ஆத்மா வந்து கொல்றது இல்லை அதாவது ஆத்மாவனுடைய கண்ணோட்டத்தில் எப்படி களிமண்ணுடைய கண்ணோட்டத்துல பானை என்பது ஒன்று உற்பத்தி ஆவதோ அந்த பானை என்பது வந்து போட்டு உடைக்கிறதோ அப்படிங்கிறது கிடையவே கிடையாதோ எதனுடைய கண்ணோட்டத்தில் களிமண்ணுடைய கண்ணோட்டத்தில் களிமண்ணானது வந்தது களிமண்ணானது உடஞ்சது களிமண்ணானது போனது அப்படிங்கிறது கிடையாதோ அதே மாதிரி அதே மாதிரி இந்த ஸ்லோகம் ந நே வாகம் ஜாது நாசம் ந ஆசம் அதாவது இவர்கள் நீ ஃபஸ்ட்டு நீ நீ இல்லாமல் இருந்தது என்பது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதீன் அஞ்சு விஷயத்தில் எந்த விஷயத்தையும் இங்கு ஆரம்பிக்கிறார் ஃபர்ஸ்ட்டு ஸ்லோகத்தில் ஆத்மா நித்யா வெரி குட் வெரி குட் வெரி குட் நீ இல்லாமல் இருந்தது என்பது இல்லை இமே ஜனாதிபஹா நா ஆசம் என்ன இந்த மனிதர்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதும் இல்லை அப்போ அர்ஜுனா நீ வந்து நான் வந்து பீஷ்மாவை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றல்ல பீஷ்மா இல்லாமல் போயிடுவார்னு ம் பீஷ்மா இல்லாமல் போயிடுவார் என்பதும் இல்லை ஏன்னா ஆத்மாவாகிய அர்ஜுனன் ஆத்மாவாகிய பீஷ்மரை கொல்ல முடியாது இந்த ஒரு ஸ்லோகத்தில் நிறைய விஷயத்தை இந்த அஞ்சு விஷயத்தையும் வழியில் எடுத்துடலாம் என்ன எடுத்துடலாம் அப்புறமே எடுக்கலாம் நித்தியம் எடுக்கலாம் நிர்வீகாரம் எடுக்கலாம் சர்வகதம் எடுக்கலாம் கருத்தாக எடுக்கலாம் அபோக்தா எடுக்கலாம் அது எப்படி அப்படிங்கிறத வந்து நீங்கள் உருட்டி பாருங்கள் மைண்டை வீட்டில் போய் அப்போது இந்த பன் இருபத்தஞ்சு ஸ்லோகம் ஓகே இதோட என்ன அப்படின்னாக்கா ஆத்மா எப்பொழுதும் இந்த ஸ்லோகம் ஃபார் எக்ஸாம்பிள் பன்னெண்டாவது ஸ்லோகத்தினுடைய எசன்ஸ் என்ன அப்படின்னாக்கா ஆத்மா இருந்தது ஆத்மா இருக்கிறது ஆத்மா இருந்து கொண்டே தான் இருக்கும் அதனால் அர்ஜுனா அப்போ கிருஷ்ணர் என்ன அத்தியாத்ம திருஷ்டியில் இப்போ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறாரு பீஷ்மர் இருந்தார் நீ இப்போ பண்ணுற ஆக்ஷன்னால பீஷ்மர் இல்லாமல் போயிடுவார் அப்புறம் நீ கொல்பவனாக இருக்கிறாய் அவர் கொல்லப்பட்டவராக இருக்கிறார் இல்லையா அப்படிலாம் ஒரு ஒரு டேஷும் கிடையாது ஒரு பொண்ணாக்கும் அந்த மாதிரி கிடையாது என்ன இப்படி சொல்ற மொத்த மொத்த பூஷணிக்காவ ஒரே ஒரு சோத்துல மறைச்சானா ஓ நீ இப்போ அடிக்கிற அவர் செத்து போறாரு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அர்ஜுனா அப்படின்னா என்ன அர்த்தம் அதான் ஒண்ணுமே கிடையாது நான் கிளம்பி போறேன் கையை பிடிச்சுன்னு பேசுறான்னு நினைக்கிறேன் ஓடாத கேளு இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் மட்டும் கேளு அதுக்கப்புறமும் மண்ட காஞ்சதுனா கீதா வரதை நிறுத்திடும் அப்போ இங்க வந்து நத்வம் நேமே ஜனாதிபாகா நச்சைவ ந பவிஷ்யாமஹா இவர்கள் நாளை இல்லாமல் போவார்கள் என்பதும் இல்லை சர்வே வயம் அத்தகா பரம் இவர்கள் எப்பொழுதுமே இருப்பவர்கள் என்னடா சொல்ல வரார் கிருஷ்ணரே முன்பு இல்லாமல் போனார் என்பது இல்லை இப்பொழுது இல்லாமல் போய்விடுவார் என்பதும் இல்லை வருங்காலத்தில் இல்லாமல் போய்விடுவார் என்பதும் இல்லை அப்போ அர்ஜுனா டோன்ட் வரி நீ எதையும் இல்லாமல் பண்ணலை ஏன் எதையும் இல்லாமல் பண்ண முடியாது ஏன் இருக்கிறது ஆத்மா மாத்திரம்தான் இந்த இந்த வார்த்தையோட சாய்ஸ்லாம் ஐ திங்க் வியாசாச்சாரியரோட சாய்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன் சம்டைம்ஸ் நம்ம சில கிரந்தெல்லாம் எழுதும் போது நம்ம வந்து அப்படி ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டாண்டர்டு கொண்டு வந்து காட்டும் இந்த மாதிரி வியாசாச்சாரியர் வந்து பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்காரு நத்தே பாகம் ஜாத்து நாசம் நத்தம் நேமே ஜனதிஷ்யாமா சர்வே வையமை தப்பாருமே மனப்பாடம் மனப்பாடாயிடும் தெரியுமோ இந்த மாதிரிலாம் எழுதினா அதுக்காக தான் அப்படி எழுதுறாரு வேஷாச்சாரியார் உடனே கேட்கக்கூடாது ஜி மகாபாரதத்தில் கிருஷ்ணன் வந்து ஜி கரெக்டாக எல்லா ஸ்லோகமும் அனுஷ்டு மீட்டரில் கரெக்டாக அப்படி சொன்னார் அப்படிலாம் இருக்காது நடுவில் திருஷ்டுப் எங்கெல்லாம் எம்பசைஸ் பண்ணுமோ கேளு அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லும்போது போது மீட்டர் அப்படியா அப்படிலாம் இல்லை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்ன உபதேசம் பண்ணாரோ அதை ஒரு கிரந்த வடிவத்தில் எழுதின ஜெர்னலிஸ்ட் ஸ்ரீமான் வியாச பகவான் அதனால வந்து நீயோ நானோ இவர்களோ மூன்று பேரும் மூன்று பேரும் இல்லாமல் இருந்ததில்லை அப்போ நமக்கு பொதுவாக என்ன ஐடியா ஒரு ஹியூமன் பீயிங் லிமிட்டேஷனில் என்ன ஐடியா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தட் ஐ வாஸ் நாட் தேர் ட்யூரிங் மை ஃபாதர் அண்ட் மதர்ஸ் மேரேஜ் இல்லையா எங்கள் அப்பா அம்மா கல்யாணத்துக்கும் போது எங்கே இருந்தேன் நீ அம்மா நான் எங்கம்மா இருந்தேன் அப்போ நீ இல்லடா புரியா வீட்டில் சொல்லுவோம் இல்லையா அப்போது நான் இல்லாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் பிறந்தேன் கொள்ளுப்பாட்டி செத்து போயிட்டாலா ஆமாம் செத்து போயிட்டா நாமளும் ஒரு நாள் செத்து போயிட்டோம் இந்த குழந்தை எல்லா குழந்தையும் கேட்கும் ஆமாண்டா சொல்லும் செத்து போக மாட்டோம் நம்ம உமாச்சிக்கிட்ட போயிடுவோம் அங்கே எல்லாம் நம்ம போனவா எல்லாம் நம்ம ஃபேமிலாம் இருப்பா நம்ம திருப்பி திருப்பி தேவையா ஆனால் குழந்தைக்கு அப்படி தான் சொல்லணும் ஒரு டெத்துங்கிறத வந்து அந்த பயத்தை வந்து இல்லாமல் ஹாப்பியாக அது வந்து அங்கேயும் வந்து குழந்தை குட்டியோடு இருப்போம் அப்படின்னு அந்த மாதிரி எதாவது சொல்லி விட்டுருணும் அப்போது எனி ஹியூமன் பீயிங்க்கு கவனிக்கணும் எனி ஹியூமன் பீயிங்க்கு ஐ வாஸ் நாட் தேர் ஐ எம் டெம்பரரிலி ஹியர் அண்ட் ஐ வில் நாட் பி இன் த ஃப்யூச்சர் இந்த எண்ணம் வந்து இருக்கு இந்த எண்ணம் எதனால இருக்கு அப்படின்னா அனாத்மத்தோட சங்காத்தினால இருக்கு அந்த அனாத்ம சங்காத்தில இருந்து பிரிக்கிறதுக்காக கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா இப்போ நம்ம ஓகே ஒரு அஜானியோடைய நார்மல் கருத்து என்ன நான் இல்லாம இருந்தேன் நான் இப்ப இருக்கேன் நாளைக்கு இல்லாம போயிடுவோம் வெறிய டெம்பரரி அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்றாரு கிருஷ்ணர் என்ன நீ இல்லாமல் இருந்ததில்லை இப்பொழுதும் இருக்கிறாய் எப்பொழுதும் இல்லாமல் போவதும் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அர்ஜுனனுடைய ப்ராப்ளம் என்ன அவெல்லாம் இல்லாம போயிடுவா இல்லையா தேர் ஃபோர் நான் இல்லாம போனாலும் பரவாயில்ல நான் சஸ்திரத்தை தூக்க மாட்டேன் கரெக்ட் இதுதானே அர்ஜுனன் சொன்னா இதுதானே ஃபர்ஸ்ட் அத்தியாயத்தில் பார்த்தோம் நீ இல்லாம இருக்கிறதும் கிடையாது பாஸ்ட்லயும் கிடையாது ஃப்யூச்சர்லேயும் கிடையாது அவள் வந்து இல்லை ஃப்யூச்சர்லேயும் இல்லாமல் இல்லை எல்லாருமே எல்லா டைம்லயும் இருப்பா சர்வே பரம் எல்லாருமே எல்லா காலத்திலயும் தான் இருக்கா அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு பிடிச்சவா எல்லாருமே எல்லா காலத்துலேயும் அவளுக்கு காலத்தினால அழிவில்லாமல் எப்பவுமே இருந்துட்டு இருப்பா அது மட்டும் போகாது நானும் அவள் கூட இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா அவளும் இருக்கணும் நானும் இருக்கணும் அப்படியே வந்து அப்படியே இருந்துட்டே இருக்கணும் இல்லையா தெரிஞ்ச ஒரு சொல்றேன் கும்மி அடிச்சுட்டே இருக்கணும் வாங்க வரியா இல்லை நாங்க வந்து என்ன பண்ணுவேன் மூணு நாலு மணி நேரம் பேசிட்டு இருக்கலாமே இதுக்கு ஒரு வாரத்தை வந்து கும்மி அடிக்கிறதுன்னு பேர் எல்லாம் சேர்ந்து கும்மி அடி பெண்ணே கும்மி அடி சேர்ந்து டிவி பார்க்கலாம் சேர்ந்து எதாவது குக் பண்ணலாம் சேர்ந்து சாப்பிடலாம் அப்புறம் பேசிட்டு இருக்கலாம் அப்போது மனுஷனுக்கு நேச்சுரலாக வந்து நாம் நம்மளும் இல்லாமல் போகக்கூடாது நம்மளுக்கு பிடிச்சவா யாரும் இல்லாமல் போகக்கூடாது ஆனால் உண்மை என்ன நாமளும் நிரந்தரம் கிடையாது அவளும் நிரந்தரம் கிடையாது ஐயோ நிரந்தரம் கிடையாது அப்படின்னு ஓன்னு அழும்போது உபதேசம் என்ன அப்படின்னா எதுவுமே இல்லாமல் இருந்ததும் கிடையாது இல்லாமல் போவதும் கிடையாது அப்போ துக்கம் எதனால் இல்லாமல் போகக்கூடிய தன்மையுடையதை நான் என்று கருதுவதனால் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் இந்த ஸ்லோகத்தினுடைய ஃபர்தர் பத பதார்த்தம் பார்த்துட்டு ஃபர்தரா இருபத்தஞ்சு மட்டும் நம்ம ஒரு ஸ்லோகமாக ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் போர்ணமுதட்சதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நம हरि ओम